இனிய காலை வணக்கம் நான் லண்டனில் இருந்து எனது இலக்கியம் ஐம்பத்தி ரெண்டாவது நாட்டு சூழ்நிலை அதாவது இலங்கையிலிருந்து இப்போது இளையவர்கள் ஆண்களும் பெண்களுமாக வெளிநாடுகள் செல்வதற்காக கடவுச்சீட்டுக்களை நீண்ட வரிசையில் நின்று இருக்கிறார்கள் நாட்டு சூழ்நிலை காரணமாக இப்போது வாழ்க்கை வீட்டில் வாழ்வதற்கு வாழ்வாதாரம் போதாத நிலையும் அங்கத்தே அங்க அந்த நாட்டின் நிலைமை காரணமாக குடும்பத்தவர்கள் தாய் தகப்பெண் உறவுகள் யாராவது ஒருதரை வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டும் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் நோக்கி தமது தங்களால் முடிந்த இப்படியாவது காசுகளை மாறியோ ஏதாவது செய்து ஏதாவது ஒரு முறையில் வெளிநாடுகளுக்கு அனுப்ப வேண்டுமென்ற ஒரே முயற்சியில் நீண்ட நீண்ட வரிசையில் நின்று கடவுள் சீட்டுகளை பெற்று வெளிநாடுகளுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் பணமே ஓரளவு இருக்கக்கூடியவர்கள் உதவி இருக்கக்கூடியவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஏனையவர்கள் வேலை தேடி வேறு நாடுகளுக்கு செல்வதற்காக நாட்டை விட்டு போய்கொண்டே இருக்கிறார்கள் நாங்கள் இலங்கையில் நிற்கும் பொழுது கூட பலர் எங்களிடம் கேட்ட தான் இருக்கிறார்கள் இங்கத்தே நாட்டு நிலைமை மோசமாக இருக்கிறது பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாயிருமோ படிப்புகள் எல்லாம் பாதியிலே நிற்கின்றன என்று அதன் உரிமை உரிமையாள தாய் தகப்பன் உறவுகள் விசாரித்த வண்ணமே இருந்தார்கள் இப்போது அது கூடுதலாக கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கிறது பொருளாதார விலை ஏற்றமும் அங்கு இருப்பதற்கு பல வழிகளால் பிரச்சனை காரணமாக வெளிநாடுகளுக்கு தங்கள் பிள்ளைகளின் நன்மை கருதி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்ன அனுப்பப்பட போகிறார்கள் கடவுள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இன்று கூட எனக்கு எங்களுக்கு தெரிந்த ஒருவர் படிப்பதற்காக லண்டனுக்கு வந்திருக்கிறார்கள் ஆனால் இவ்வளவு பணம் இவ்வளவு கஷ்டம் என்றாலும் தங்களோட பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்ற ஒரே நம்பிக்கையில் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுகிறார்கள் ஆனால் எல்லா நாடுகளிலும் தான் பொருட்களின் விலையேற்றமும் வாழ்வாதாரம் கஷ்டத்திலும் ஐரோப்பிய நாடுகளில் இதுகளை பற்றி பெரிதாக கதைக்க மாட்டார்கள் ஆனால் அரசாங்கத்தின் உதவியே கொஞ்சமாவது இருக்கும் கூடியளவு இலங்கையில் அப்படியான வாய்ப்பே இல்லாத காரணத்தினால் மக்கள் பெரும் கஷ்டப்படுகிறார்கள் இவர்களுக்கு இப்படித்தான் உதவி செய்தாலும் அந்த உதவிகள் ஒருபோதும் நிறைவேறாத நிறை நிராசைகளாகத்தான் போகிறது சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி